இங்கே வந்து தூண்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வித ஒரு பேட்டர்ல இருக்கும். அது என்ன பேட்டர்ன்னு தெரியல, ஆனால் அது பழசுன்னு சொல்லிட்டு பழசுன்னு மட்டும் தெரியும். நாலு ரூம்ஸ் இருக்குங்க, ஓகேவா? இங்கே வந்து மொத்தம் நாலு ஃபேமிலி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஆ, எதோ பேய் வீட்டுக்கு வர மாதிரி இருக்கா, என்னென்னவோ இருக்குங்க. இங்கே வந்து என்ன வேணால் இருக்கிறது வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பாம்பு கூட இருக்கலாம், தேருக்கு தேல் கூட இருக்கலாம். கொஞ்சம் பிக்கு பாம்போடைய வலையா இல்லை எலி வலையா தெரியலையா, வளரலா இருக்குதுங்க. இந்த கேவ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்து இந்த பானர் இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு விஷயம். கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே வீட்டில் நாலு டிஃப்ரென்ஸ் காட்டிக்கிறாங்க. இந்த வீடு வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட தாத்தா, அடுத்து அடுத்து தாத்தா, அதாவது ஒரு ஐந்து தலைமுறைக்கு முன்னாடி கட்டின வீடு. ஓகே, ஹலோ கைஸ், வெல்கம் டு மிஸ்டர் ரூ லாக்ஸ். நான் உங்கள் ஜே கே பேசுகிறேன். நான் வந்து இன்றைக்கி எங்கே வந்திருக்கேன்னா, எங்கள் ஊருக்கு வந்திருக்கேன், தேர் திருவிழாக்காக வந்திருக்கேன். இங்கே வந்து எங்கள் பெரிய தாத்தாவுடைய வீடு ஒன்று இருக்குது, அது வந்து டெமோலிஷ் பண்ண போகிறான்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. நான் வந்து அதோடைய சரிய எத்தனை வருஷம் பழைய வீடாக இருக்கும்னு நான் கேட்டேன். அப்போ அவங்க சொன்ன விஷயம் எனக்கு அப்படியே என்னடா நீங்கள் சொல்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி ஆச்சு. 150 இயர்ஸ் ஆச்சான் அந்த வீடு கட்டி. எங்களுடைய தாத்தா பிறந்ததும் இங்கே தான், எங்கள் தாத்தாவுடைய அப்பா பிறந்ததும் இங்கே தான், எங்கள் தாத்தாவுடைய தாத்தா கட்டின வீடு இதுன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஓகேவா, நம்ம உள்ளே போயிட்டு என்னென்ன இருக்குது, நான் வந்து எப்போனா இங்கே வந்தேனா இங்கே பார்ப்பேன் இது. ஓகேவா, இது வந்து டெமோலிஷ் பண்ண போகிறோம்னு சொன்ன ஒரு விஷயத்தினால்தான் நம்ம வந்து கவர் பண்ணோன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு இன்ட்ரெஸ்ட் எனக்கு. ஓகேவா, உள்ளே போயிட்டு என்னென்ன விஷயம் இருக்குது, என்ன ரொம்ப பழைய விஷயம் ஏதாவது இருக்கா அப்படிங்கிற விஷயத்தை நம்ம பார்க்கலாம். ஓகேவா, டீட்டெயிலாக பார்க்கலாம், வாங்க நம்ம உள்ளே போகலாம். வாங்க அப்படியே. இது பேர் வந்து முக்தம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, முத்தமில். ஓகேவா, முக்தம் இக்கு வரும், முக்தம்னு வரும். இது கொஞ்சம் நான் ரொம்ப நல்லா இருக்குது. இன்றைக்கி வேறு கிளைமேட் ரொம்ப நல்லாயிருக்கு போல். ஆஹா, ஆனால் வேறு லைட்டாக ஊது, கொஞ்சம் கலர் கம்மியாச்சுன்னு அதில் ஒன்றும் இல்லை. நல்லாயிருக்கு இந்த இடம் ரொம்ப பார்க்க. இது வந்து எப்போவுமே வந்து எல்லா வீட்லேயும் இருக்கும், அந்த பழைய வீட்டில். இந்த வீட்டில் கொஞ்சம் பெருசாக இருக்குது. வேறு என்ன விஷயங்கள் இருக்குது, இந்த ஓடுலாம் சொல்லிட்டு, இந்த ஓடுலாம் ஒரு இதோ ஒரு பேட்டர்னில் வச்சுருப்பாங்க. இதெல்லாம் வந்து அந்த காலத்து செங்கல், இந்த ஹார்ட் செங்கல்னு சொல்லுவாங்க. இங்கே யூஸ் பண்ண எல்லாமே வந்து இந்த செங்கல் இருக்குது பார்த்தீங்களா. செங்கல் அட்டாச் பண்ணுறது எல்லாமே வந்து இந்த சுண்ணாம்பு யூஸ் பண்ணுவாங்களா. சுண்ணாம்பு வந்து அந்த மாடு வச்சு அதை ஓட வச்சுட்டு பேஸ்ட் ஆக்கிட்டு அதை வந்து சிமெண்ட் மாதிரி யூஸ் பண்ணியிருந்தாங்க அந்த காலத்தில். ஓகே, அந்த மாதிரி தான் இந்த வீட்டில் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கொஞ்சம் நல்ல தட்டியான ஒரு செங்கல், நடியாக செங்கல். இது வந்து ரொம்ப கிரிப்பு தரும் அந்த வீட்டுக்கு. இங்கே வந்து தூண்லாம் பார்த்தீங்கன்னா அதுவும் ஒரு வித ஒரு பேட்டர்னில் இருக்கும். அது என்ன பேட்டர்னு தெரியல, ஆனால் அது பழசுன்னு சொல்லிட்டு பழசுன்னு மட்டும் தெரியும். ஓகேவா, ரொம்ப தட்டினா ஊந்துடும் அதனால். ஆனால் இங்கே மொத்தம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நாலு ரூம் இருக்கும். அங்கே பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு ரூமே, இந்த வீடியோவை பார்த்தீங்கனால தெரியும், இதில் நான் நாலு ரூமே கவர் பண்ணியிருப்பேன். நல்லா ரவுண்டாக பாருங்கள், நாலு ரூம்ஸ் இருக்குங்க. ஓகேவா, இங்கே வந்து மொத்தம் நாலு ஃபேமிலி இருந்தாங்கன்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து ஜாயின் ஃபேமிலியாக தான் அப்பா, நான் எல்லாருமே ஜாயின் ஃபேமிலியாக தான் இருப்பாங்க. எங்கள் மாமா சொன்னார் எனக்கு. ஓகேவா, எனக்கு இந்த விஷயம் தெரியாது. எங்கள் மாமா சொன்னார் இங்கே வந்து ஜாயின் ஃபேமிலியாக தான் இருந்தாங்கன்னு சொல்லி. அப்போ வந்து எப்போவுமே எல்லாருமே அப்படி தான், அண்ணன் தம்பி மூணு பேர் போல், அவங்க வந்து நாலு பேர், நாலு பேர் எல்லாமே ஒரே வீட்டில் தான் இருந்தாங்க. சமையல் வந்து அவங்கவுங்க அந்தந்த ரூம்லேயே நடக்கும் போல். ஓகேவா, உள்ள ஓகேவா சை, இந்த ஓகேவா சொல்லிட்டு நான் கொஞ்சம் நிறைய நிறுத்துக்கணும். நம்ம உள்ள ரூம் போய் பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. ரொம்ப இருட்டாக இருக்குது, வாங்க வாங்க உள்ள வாங்க. ஆ, ஏதோ பேய் வீட்டுக்குள்ளே வர மாதிரி இருக்கா, என்னென்னவோ இருக்குங்க. இங்கே வந்து என்ன வேணால் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கே வந்து பாம்பு கூட இருக்கலாம், தேருக்கு தேல் கூட இருக்கலாம். கொஞ்சம் பி கூடவாமா. இங்கே பார்த்தீங்களா, ஹைட்டு ரொம்ப இங்கே கம்மியாக இருக்கும். இந்த இடத்தெல்லாம் பாருங்கள் எவ்வளோ பழமையாக இருக்குன்னு. ஆனால் கட்டை இப்போ வரைக்கும் ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. ஆ, இப்போ கொஞ்சம் பிரைட்னஸ் சத்துதா, கட்டை இப்போ வரைக்கும் நல்லா ஸ்ட்ராங்காக தான் இருக்குது. அந்த பழசுக்கு வந்து எப்பவுமே ஒரு ஸ்ட்ராங் இருக்கும்னு சொல்லுவாங்க. அது நான் இங்கே உணர்றேன். உணர்ன்னா இருக்குன்னு பார்க்கலாம். ஏய், என்னடா இது, ஹோட்டலாம் இருக்கு அங்கே பாருங்கள், ஹோட்டலாக இருக்குது. பாம்புடைய வலையா இல்லை எலி வலையா தெரியலையா, வலலாம் இருக்குதுங்க இங்கே. சரி வாங்க, அப்படியே அத்துறமுக்கு போகலாம். குஞ்சினே தான் போனோம் இங்கே. ஓகேவா, அப்போ வந்து எல்லாருமே ரொம்ப குள்ளமாக இருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ரொம்ப காய்ட்டு கம்மியாக இருக்கிறாங்க, அஞ்சு வந்து ஒப்பிடுங்க. இது வந்து பழைய காலத்து கட்டில், ஜீன்ஸ்லாம் போட்டுக்கிறாங்க, புது காலமாக இருக்குது இப்போ. ஏன்னா நாங்கள் வந்து தேருக்கு வந்ததுனால இங்கே இருக்கிறதுனால கொஞ்சம் புதுமையான பொருட்கள் வந்து இங்கே இருக்கும். இந்த அன்னை கூடை, அந்த கொஞ்சம் சில்வர் ஐட்டம்ஸ்லாம், அதெல்லாம் வந்து நீங்கள் அப்போ அப்போயே இந்த இதில் நினச்சிக்க போகிறீங்க. இப்போ நாங்கள் வந்ததுனால அதெல்லாம் இருக்குது. ஓகேவா,
இது பழைய கட்டல் இது. அடுத்து வேறு ஏதாவது ரூம் போகலாம் வாங்க. அடுத்து இந்த ரூம் அடங்கப்பா, இந்த ரூம் வேறு மாதிரி இருக்குது, இது நல்லா இருக்குதுங்க, சூப்பராக இருக்குது. இதோ பாருங்கள் உடஞ்சி போன ஒரு ஓடு நல்லாயிருக்கு. ஆ இது என்ன புளியங்காவா இது பேர்? என் தெரிலங்க, ஏதோ ஒன்று இது பேர் என்னன்னா என்னன்னு தெரிஞ்சால் சொல்லுங்கள் எனக்கு, எனக்கு தெரியல. இது அப்படியே மேலே பாருங்கள், மேலே காட்டு. ஆ இந்த வீடு வந்து இடிக்கு போகிறாங்கங்கிற விஷயம் வந்து ரொம்ப கஷ்டமாக தான் இருக்குது. ஏன்னா இந்த மாதிரி வீடுங்க வந்து பார்க்க முடியாது, இந்த மாதிரி வீடுங்கலாம் ரொம்ப கஷ்டம் ஃபீலாக தான் இருக்குது. என்ன பண்ணுறது, அடுத்து அதோ ஒரு ரூம் இருக்கா, வாங்க போகலாம். அதோ ஒரு ரூம் இருக்குது, வாங்க போகலாம். டார்ச் லைட்டு கையிலே வச்சுருந்தா ஒன்று ரொம்ப இருட்டாக இருக்குது. லைட் என்னங்க இங்கே கட்ட வண்டியில் இருக்குது, இது கட்ட வண்டி தானே அது, இது ஏதோ சக்கரம் மாதிரி இருக்குது, இது என்னன்னு தெரில. இப்படி இங்கே பாரு என்ன ஐடியா, இது என்னன்னு தெரில, இது யாருன்னா தெரிஞ்சிருந்தா தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது, தெரிஞ்சால் சொல்லுங்கள். எனக்கு தெரில, இது ஏதோ வேறு ஏதோ நினைக்கிறேன். இது பார்க்க எப்படி இருக்குது, வித்தியாசமாக இருக்கே, இதெல்லாம் பழைய காலத்து பொருட்கள்ன்னு நினைக்கிறேன். ஆ இந்த ரூம் கொஞ்சம் நல்லாயிருக்கு, இந்த ரூம் ஹைட்டாக இருக்குது. ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு மாதிரி இருக்கே இங்கே, ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குங்க. இந்த ரூம் ரொம்ப ஹைட்டாக இருக்குது, நான் இப்போ பார்த்த வரைக்கும் இந்த மூணு ரூமில் இது கொஞ்சம் ஹைட்டாக இருக்குது. அடுத்து நம்ம போகலாம் வாங்க. இதில் ஒன்றும் அந்தளவுக்கு ரொம்ப எல்லாம் எதுவும் இல்லை. இந்த வாசக்காலில் ஒரு ஒரு டிசைன் வச்சுருப்பாங்க. ஆ இடணும். அடுத்ததோ ஒரு ரூம் இருக்குது, இதான் லாஸ்ட் ரூமா, நீ கொஞ்சம் வெயிட் பண்ணு. இதோ சரி நம்ம ஃபஸ்ட்டு இதை எடுத்துட்டு அப்புறம் அந்த ரூமும் போயிடலாம். இங்கே எல்லாமே இடம் கோலம் வரும். இதோ அடுப்பு இருக்குது பாருங்கள், இது வந்து அந்த காலத்தில் இருக்க ஒரு மெயினான பொருட்கள், அடுப்பு. அடுப்பில் இருக்க பானை, இந்த பானையில் பழைய பானையாக இல்லை இப்போ வந்தவங்க வச்சாங்களான்னு தெரில, ஆனால் தோ ஒரு பானை இருக்குது பாருங்கள். இது பழசு, இது பார்த்தீங்களா, இந்த கர்வா அந்த கொஞ்சம் கிட்டவா, இது மட்டும் கிட்ட கட்டு. இந்த கர்வ் வந்து ரொம்ப சின்னதாக இருந்து இந்த பானை இந்த பெருசாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து அந்த காலத்தில் வந்து எல்லார் வீட்லேயும் இருக்க ஒரு விஷயம், நான் பார்த்த வரைக்கும் அந்த கால விஷயம் இதுதான். இது இது கொஞ்சம் ஹைட்டு கம்மியாக இருக்குது பார்த்தீங்களா. ஒரு ஒரு இடமும் ஒரு ஒரு மாதிரி இருக்குதுங்க, ஒரு ஒரு ரூமும் ஒரு ஒரு மாடுலேஷனில் இருக்குது. அந்தந்த கொஞ்சம் அந்த டிஃப்ரென்ஸ் வந்து ஒரே வீட்டில் நாலு டிஃப்ரென்ஸ் காட்டிக்கிறாங்க. ஆ நாலாவது டிஃப்ரென்ஸாக இப்போ நம்ம பார்க்க போகிறோம், வாங்க போகலாம். அப்பா இந்த வீட்டில் தான், ஆ ஐயோ சாரி செருப்பு ஒன்று செருப்பு செருப்பு விட்டு வந்துடுறேன். ஆ ஓகே, இதோ இதோ இருக்கார் பார்த்தீங்களா, இவர் தான் எங்களுடைய பெரிய தாத்தா. எங்கள் பெரிய தாத்தா இங்கே தான் இருந்தார் கடைசியாக. நான் வந்து எப்போவுமே இங்கே வரும்போது அவர் எப்போவுமே நாமலாக வைப்பார். நான் எப்போவுமே காலைல வந்து வரும்போது இங்கே ஜன்னல்லேருந்து பேசிட்டு போவோம், சில நேரத்தில் வந்துட்டு உக்காந்துட்டு கொஞ்சம் பேசிட்டு போவோம். ரொம்ப நல்ல ஒரு தாத்தா, எனக்கு பிடிச்ச ஒரு தாத்தா. ஸோ அவர் இல்லைங்கிறது ஒரு சின்ன ஒரு மன அர்த்தம். இப்போ வீடு அந்த இந்த வீடு இருக்கு போகிறதில்ல, ஸோ அதனால தான் இந்த வீடியோ எடுத்தேன். உங்கள் இந்த வீடியோ, ஆ இந்த வீடு பார்க்கலாம். அதான் இது வந்து இது கொஞ்சம் இங்கே பாருங்கள், இது கொஞ்சம் ஸ்லைடாக இருக்குது. இந்த சைடு மட்டும் அகலமாக நிறைய வச்சுட்டு இங்கே வந்து கம்மியாக இருக்குது. ஏன்னா இது வந்து அந்த இடத்துல இறங்குது, நிறைய ஏற்ற இறக்கம் இருக்க ஒரு வீடு இது. நீங்கள் மேலே ட்ரோனில் இருந்து எடுத்தீங்கன்னா நல்லாயிருக்கும். இதுக்கு மாடி இல்லை, அதனால தான் நான் ட்ரோனில் எடுக்க முடியல. ட்ரோனும் என்கிட்ட இல்லை, என்கிட்ட வந்துச்சுன்னா நான் எடுக்கிறதுக்குள்ளே என்ன இது முடிஞ்சு போயிடும், இந்த வீடியோ காலியாகிடும். ஓகேவா, நான் யாருன்னா இங்கே என்ன கேட்டு பார்க்குறேன், ட்ரோன் எவனா வச்சுருந்தேன்னா பார்ப்போம் ட்ரோன் ஷாட். ஓகேவா, அதனால தான் ஓகேவா நிறைய சொன்னேன் நினைக்கிறேன். எத்தனை ஓகேவா சொன்னோன்னு நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் கண்டென்ட் இருக்க அதே சமயத்தில் மழை வர பெஞ்சிச்சுங்க, நம்மளுக்கு ஒரே ஹாப்பி தான், மழை நாளே ரொம்ப பிடிக்கும். அதில் நம்ம அப்படியே என்ஜாய் பண்ணியாச்சு. எங்களுடைய பெரிய தாத்தா வீடுன்னு சொன்னால, எங்கள் பெரிய தாத்தாவோட பசங்க அதாவது எங்களுடைய மாமா எல்லாருமே வெளியே இருக்காங்க, நம்ம அவங்கள பார்க்கலாம் வாங்க. ஆமாம் நான் தான் எடுக்கிறேன், நீங்களே என் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க சொல்கிறீங்களா, அப்படியே பின்னாடி போ. சூப்பர், நன்றி. இந்த வீடு ரொம்ப நல்ல ஒரு வீடியோ அமைஞ்சது. ஆமா இருக்காரு அம்மா, அவர்கிட்ட வந்து இந்த வீடை பத்தின டீடைல்ஸ் கேட்கலாம். ஓகேவா, ஆ சொல்லுவாம்மா. வீடியோ இந்த வீடு வீடியோன்றாங்க. என்னோடய பேர் குணசேகரங்க. ஓகே, இந்த வீடு வந்து எங்கள் தாத்தாவோட தாத்தா, தாத்தாவோட தாத்தா, அடுத்து அடுத்து தாத்தா,
அதாவது ஒரு 5 தலைமுறைக்கு முன்னாடி கட்டின வீடு. ஓகே. இப்போ வந்து நாங்கள் கொஞ்சம் அப்போ புதுப்பிச்சோம், மறுபடியும் மறுபடியும் உழுந்து உழுந்து இப்போ வந்து ரொம்ப பழமையாக ஆகி போயிட்டுருக்கு. இதில் வந்து இப்போ 2 வருஷமாக யாரும் குடியிருக்க முடியாத நிலைமையில் இருக்குது. ஆனால் நல்லாயிருக்கு வீடு, அங்கங்கே சில ஓட்டைகள் இருக்குது. இதை வந்து இப்போ நாங்கள் புதுப்பிக்கலான்னு ஒரு எண்ணம் இருக்குது. அது எப்போ செய்வோன்றது தெரியல. இன்றைக்கி வந்து தெல்லாறு கிராமம் அந்த ஊரில் வந்து தேர் திருவிழா நடக்குது கோலாகலமாக. எல்லோ ஊர் மக்களும் வந்திருக்காங்க. நாங்களும் சென்னையிலிருந்து அங்கங்கே இருந்து இங்கே வந்திருக்கோம். எங்கள் அண்ணன், தம்பி, அக்கா, தங்கச்சி, எங்கள் பெரிய ஃபேமிலியே இருக்குது. எல்லாம் பாருங்கள், பக்கத்தில் சோறு சாப்பிட்றாங்க, நாண்ட தெருவில் நிற்கிறாங்க, என்ன நிற்கிறாங்க பாருங்கள், எல்லாமே அப்படியே பாருங்கள், எல்லாருமே பாருங்கள். இன்றைக்கி தேர் திருவிழா நம்ம ஊரில் முக்கியமான திருவிழா. இது வருஷத்தில் ஒரு நாள் நடக்கும். நாங்கள் அப்பப்போ முடிஞ்ச அளவுக்கு வருவோம் அந்த டைமில். ஆனால் அந்த டைமில் லோரம் வந்திருக்கோம். இந்த வீடு வந்து எங்களுக்கு ஒரு நினைவு மாதிரி இருக்குது. இருந்தாலும் எப்படியே விட்டாலும் அந்த வீடு வந்து ரொம்ப இடிஞ்சி விழுற நிலைமையில் இருக்குது. அதை வந்து அதை உழாத அளவுக்கு காப்பாற்றணும்னு எங்களுடைய எண்ணம். அது அதால் பார்த்துட்டுருக்கோம். ஓகே. நான் சொல்லாத பல விஷயத்தை எங்கள் மாமா சொல்லிடுறாரு. நன்றி சொல்கிறேன். நன்றி. ஓகே, டன்னு. இப்போ எல்லா டீட்டெயில்ஸ்லாம் பார்த்துக்கிட்டிங்களா, எல்லா டீட்டெயில்ஸ் அவரே சொல்லிட்டாரு. நம்ம எந்த க்வெஸ்டினும் கேட்கல, அவரே நம்ம க்வெஸ்டின் ஃபஸ்ட்டு கேட்டோடனே ஃபுல் டீட்டெயில்ஸ் இந்த ஹிஸ்ட்ரி ஆஃப் த வீடு சொல்லிட்டாரு. ஓகேவா? வெளியில் ஒரு ரூம் இருக்குது, அதை நம்ம கவர் பண்ணல. ஒரு சின்ன ரூமாக இருக்குது. அதில் வந்து அந்த காலத்தில் வந்து இந்த நெல் அதில் வந்து சேர்த்து வைப்பாங்க போல். அந்த இடத்துல வந்து அந்த அறுவடை பண்ண நெல் அதெல்லாம் வந்து அங்கே சேர்த்து வைப்பாங்க. அதுதான் அந்த அந்த ரூமு. கொஞ்சம் ஆழமாக இருக்கு போல. இப்போ கொஞ்சம் மண் நிறைய வச்சுருக்காங்க. வந்து அந்த காலத்தில் வந்து அந்த பேடி நெல் அதெல்லாம் இருக்குது, அது வந்து இங்கே வந்து சேகரித்து வைப்பாங்க. அவங்க அறுவடை பண்ண நெல் அங்கே சேகரித்து வைப்பாங்க. இது ரொம்ப ஆழமாக இருக்கும் இங்கே உள்ள. இப்போ கொஞ்சம் அது யூசேஜ் இல்லாததுனால கொஞ்சம் அந்த மண் மாதிரி கொட்டி வச்சுருக்காங்க. ஆ, ஓகே. இது வாஸ் நைஸ் எக்ஸ்பீரியன்ஸ். ஒரு 150 வருஷம் பழமையான வீடை பார்த்தா இந்த ஒரு மழை வர பெய்யுது நம்மளுக்கு. ஓகேவா? ஏ, போதும் போதும், தேங்க்யூ, முடிஞ்சிச்சு. மழையாக வந்துச்சு. நீங்கள் என் சேனலுக்கு லைக்கு கமெண்ட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிஸ்டர் ரூல் வாஸ், மழை அதிகமாக போயிட்டு வரேன்.